வணக்கம் மாணவர்களே, மீண்டும் டான் கேலிட்டியுடன் உங்கள் கணக்கிட்ட ஆசிரியர் பாளையர். கடந்த வகுப்பில் நாங்கள் 2016 கடந்த கால பரீட்சை வினாக்களில் முதல் 30 வினாக்களை பார்த்திருந்தோம், பல்வேறு வினாக்களை பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாங்கள் அடுத்த வகுப்பில் தொடர்ச்சியாக என இணைந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அன்பான மாணவர்களே, இந்த இக்கட்டான நிலையிலும் கடந்த கால பரீட்சை வினாக்களை 2020 தொடர்ச்சியா உங்களுக்காக நான் செய்து கொண்டிருக்கின்றேன். 2020 2019 ரெண்டு மாடல் பேப்பரோட 2018 2017 முடிஞ்சு 16 நம்ம 20 வினாக்கள் செய்தோம் என்றால் இன்னும் அடுத்த வகுப்போட முடியும். முடிஞ்சு என்றால் தொடர்ச்சியா 2015. அப்ப ஆசிரியர் நண்பர்களே, உங்களுடைய கேட்கின்ற உங்களோட பாடசாலை மாணவர்களுக்கு யூடியூப் இருக்கும், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்கும், கொண்டு போய் நீங்கள் யூடியூப்ல நீங்கள் டான் கேலிட்டி சேர்ச் பண்ணி பாசிபரை விட்டுட்டீங்கன்னா 40 நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கோப்பு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. அப்ப 40 நிமிஷம் சரியா நீங்கள் கற்பித்தல ஈடுபடலாம், தெரியாத நீங்க வந்து விளங்கப்படுத்தி விடலாம். அப்ப நான் நிறைய கேள்வியும் செய்த பெரும்பாலும் 10 வினாக்கள்லாம் செய்து கொண்டு போவேன். அவை உங்களுக்கும் ஈஸியா இருக்கும் விளங்கப்படுத்துறது. அவைகளுக்கு இது போட்டோ கோப்பி அடிச்சு கொடுத்து விட்டீங்கன்னா அவர் படிக்கிறதுக்கும் விலகுவான ஒரு வழியா இருக்கு. அவை அன்பான மாணவர்களே, ஆசிரியர்களே, இதை நீங்கள் பெரிதும் நீண்ட காலம் வைத்திருந்து பயன்படுத்தலாம். ஏன்னா யூடியூப்ல இருந்தா நீண்ட காலம் இருக்கும். அவங்க தொடர்ச்சியாக டான் கேலிட்டியுடையும் பார்த்து கொள்ளலாம். யூடியூப்புடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். யூடியூப் டான் கேலிட்டியை அடிச்சு யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்க. கற்றலுக்கான உங்களுக்கான உதவியை டான் கேலிட்டி எப்பொழுதுமே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்பை நானும் டான் கேலிட்டியுடன் தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றேன். தொடர்ச்சியாக தியரி பாடம் போய்கொண்டிருக்குது, பேப்பர் கிளாஸும் போய்கொண்டிருக்கு. இன்னும் என்னுடைய பாடத்தை பொறுத்தவரைக்கும் கணக்கெட்டை பொறுத்தவரைக்கும் தியரி பாடம் போது பேப்பர் கிளாஸும் போது தரம் 12 மாணவருக்குரியதாகவும் தரம் 13 மாணவருக்குரியதாகவும் நேரலையாகவும் வகுப்புகள் போய்கொண்டிருக்கு. தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் செல்ல போற கேள்வி, 31 தொடக்கம் 50 வரையான வினாக்களுக்கு சுருக்கமான விடையினை புள்ளி கோடுகளில் எழுதுக. பின்வரும் செயற்பாடுகள் உங்களுக்கு தெரியும், பின்வரும் செயற்பாடுகள் முகாமை கணக்கெட்டு எல்லைக்குள் உள்ளடங்குமா என்பதை குறிப்பிடுக. பெரும்பாலுமே முதலாங்கேலி நிதி கணக்கெடு தொடர்பாக வந்து என்றால் இந்த 31 முகாமை கணக்கெடு தொடர்பான கேள்வி வந்திருக்கு, அதை பார்த்திருப்பீங்க. அப்ப பின்வரும் செயற்பாடுகள் முகாமை கணக்கெட்டு எல்லைக்குள் உள்ளடங்குமா என்பதை குறிப்பிடுங்க. ஆம் என்றா ஆம், இல்லை என்றா இல்லை. அப்ப பொருட்களின் விலையிடலுக்கான கிரியத்தாவுகளை வழங்குதல், பொருட்களின் விலைகள் கிரியத்தாவுகளை வழங்கினால் பொருட்கின்ற விலைகள் கிரியத்தால் வழங்குதல், அது சம்பந்தமான விடயம் எல்லாம் முகாமை கணக்கெடு சம்பந்தமான விடயம். அவை அன்பான மாணவர்களே, அது ஆம். பொது நோக்கத்துக்கான நிதி கூற்றுக்களை தயாரித்தல் இதான் படிச்சு கொண்டிருக்கிறோம். பொது நோக்கத்துக்கான நிதி கூற்றுக்கள் இது கம்பெனி பிரசுர முடி கணக்கு, கம்பெனி பிரசுர முடி கணக்கு நிதி கணக்கெடுக்க வேணும். ஆவே இந்த பொது நோக்கத்துக்கான நிதி கூற்றுக்கள் இல்லை. நீண்ட கால மூலதன முதலீடு செயற்திட்டங்களுக்கான மதிப்பு, நீண்ட கால மூலதன செயற்திட்டங்களுக்கான மதிப்பீடு, நீண்ட கால முதலீடு தீர்மானம் எடுத்தல், பேபேக் பீரியட், கணக்கெட்டு வருவா வீதம், ஏடபிள்ஆர், என்பிவி தேறி என்றிய பருமதி, இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கிறீங்க. அப்ப நீண்ட கால திட்டங்களை நாங்க நடைமுறைப்படுத்தலாமா, பெரிய பாரியளவான இயந்திரங்களை நாங்க கொள்ள செய்ய முடியுமா, எங்களுக்கு அதன் மூலம் நன்மை இருக்கின்றதா என்று நான் பாக்குற 3 முறைகள் பார்த்தேன். ஐடபிள்ஆருக்கு உள்ளக வேறு வந்து நீங்க ஜூரிசிட்டியில போய் படி. சரி, அப்ப அன்பான மாணவர்களே, அவைதான் கணக்கெட்டு விகிதங்களின் அடிப்படையில் நிறுவனத்தின் லாபத்தன்மையை பகுப்பாய்வு செய்து, அப்ப கணக்கெட்டு விகிதங்களின் அடிப்படையில் நிறுவனத்தின் லாபத்தன்மையினை பகுப்பாய்வு செய்து. அப்ப இதுவே முகாமை கணக்கெடுக்க கிடைக்க வேறு, ஏனென்றால் நிதி கூற்றுக்கள் தயாரிக்கப்படுவது அது நிதி கணக்கெட்டுக்க வேறு. சரியா மாணவர்களே, இது வந்து அந்த கணக்கெட்டு விகிதங்கள் மூலம் நிதி விகிதங்கள் மூலம் நிறுவனத்தை நாங்கள் மதிப்பீடு செய்யணும் என்றால் அது முகாமை கணக்கெடுண்ட இல்லைக்கு மாறுதான் இருக்கும். ஆகவே ஆம்,
இல்லை ஆம் ஆம் என்று வரும். இப்படி என்ன பண்ணிக்கொள்ளுங்க, ஆம் இல்லை ஆம் ஆம். ஏன் அந்த இல்லை என்று வந்த என்றால், பொது நோக்கத்துக்காக தயாரிக்கப்படுற நிதி கூற்றுக்கள் பிரசுர முடி கணக்குன்னு சொல்லுவோம். பிரசுர முடி கணக்குகள் இது வந்து நிதி கணக்கு என்ற கேட்டகரிக்கு வரும். அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க, நிதி கணக்கு என்ற கேட்டகரிக்கு வரும். சரியா மாணவர்களே, இது நிதி கணக்கு என்ற வகைக்கு உட்படுத்தப்படும். சரியா, பொது நோக்கத்துக்கான நிதி கூற்றுக்கள், பிரசுர முடிய கணக்க நிதி கூற்றுக்கள், நிதி கணக்கு என்ற கேட்டகரிக்கு வரும். அடுத்த வழி செல்வோம். சந்தேகம் இருந்தால் இதை நோட் பண்ணி வைங்க. முகாமை கணக்கு எல்லைக்கு என்ன விடயங்கள் வேறும் என்றது முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். நிதி கணக்கு எல்லைக்கு என்ன விடயங்கள் வேறும் என்று தெரிஞ்சிருக்கும். ஆம் இல்லைன்னு கேட்டா ஆம் இல்லைன்னு சொல்லத்தான் பயன்படுத்தும். பயன்படுத்த உண்மா போய் என்ன உண்மா போய், சரியா? தற்காலி போவோம். இல்லை, நீங்க 31 to 40 வரையான வினாக்களுக்கு நீங்க காரணம் கொண்டும் புலப்படக்கூடாது, புரிஞ்சு கொள்ளுங்கள். விஷ்ணு 1/1/2016 மூலனமாக 10 லட்சம் ரூபாவை முதலீடு செய்து வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்தார். இவர் இத்தொகையில் 90% பொருட்களை கொள்ளை செய்வதற்காக 90% பொருட்களை கொள்ளை செய்வதற்காக செலவழித்துள்ளதுடன் இப்பொருட்களை கிரியத்தில் 30% கூட்டி விற்பனை செய்துள்ளார். இவ்வியாபாரத்தின் தேறிய சொத்துக்கள் 31/3/2016 இறுதி தேறிய சொத்து. ஆரம்பத்தில் ஈடுபடுத்தினது 10 லட்சம் ரூபாய், இறுதி தேறிய சொத்து 12 லட்சம் ரூபாய். இக்கால பகுதியில் எதுவித மேலைய மூலமோ பற்றுக்களோ மேற்கொள்ளப்படவில்லை. அப்ப எதுவித மேலைக மூலமோ பற்றுக்களோ இல்லாத சந்தர்ப்பத்தில் தேறிய சொத்து அல்லது உரிமையாண்மையில் ஏற்படும் அதிகரிப்பு, தேறிய சொத்து அல்லது உரிமையாண்மையில் ஏற்படும் அதிகரிப்பு, தேறிய லாபமா கொள்ளப்படுவது, தேறிய சொத்து அல்லது உரிமையாண்மையில் ஏற்படும் குறைவு, தேறிய நட்டமாக கொள்ளப்படும். நோட் பண்ணி கொள்ளுங்க, தேறிய சொத்து அல்லது உரிமையாண்மையில் ஏற்படும் அதிகரிப்பு, தேறிய சொத்து அல்லது உரிமையாண்மையில் ஏற்படும் அதிகரிப்பு, தேறிய சொத்து அல்ல உரிமையாண்மையில் ஏற்படும் அதிகரிப்பு, தேறிய சொத்து அல்ல உரிமையாண்மையில் ஏற்படும் அதிகரிப்பு, தேறிய லாபமாகும், தேறிய லாபமாகும், தேறிய சொத்து அல்லது உரிமையாண்மையில் ஏற்படும் குறைவு, தேறிய நட்டமாகவும் கொள்ளப்படும். எந்த சந்தர்ப்பத்தில் மேலதிக மூலனமோ பற்றுக்களோ இல்லாத சந்தர்ப்பத்தில், மேலதிக மூலமோ பற்றுக்களோ இல்லாத சந்தர்ப்பத்தில் தேறிய சொத்தில் ஏற்படும் அதிகரிப்பு தேறிய லாபமாகும், தேறிய சொத்தில் ஏற்படும் குறைவு தேறிய நட்டமாகவும் கொள்ளப்படும். தேறிய சொத்தில் ஏற்படும் அதிகரிப்பு தேறிய லாபமாகவும், தேறிய சொத்தில் ஏற்படும் குறைவு தேறிய நட்டமாகவும் கொள்ளப்படும். அப்ப நாங்கள் இதுல உங்களுக்கு தெரியும் எவ்வளவு இறுதி தேறிய சொத்து, இறுதி தேறிய சொத்து சய ஆரம்ப தேறிய சொத்து. அப்ப இறுதி தேறிய சொத்து 12 லட்சம் ரூபாய், சய ஆரம்ப தேறிய சொத்து 10 லட்சம் ரூபாய், ஆகிய 2 லட்சம் ரூபாய் பிளஸ் ஆகிய தெரியலாம். படிக்கணும், தேறிய சொத்தில் ஏற்படும் அதிகரிப்பும் தேறிய லாபமா, தேறிய சொத்தில் ஏற்படும் குறைவு தேறிய நட்டமாகவும் கொள்ளப்படும். மேலையை மூலமும் பற்றுக்களும் இல்லாத சந்தர்ப்பத்தில் இடுகோலா அசம்சன், மேலையை மூலமும் பற்றுக்களும் இல்லாத சந்தர்ப்பத்தில் அது விளைக்கும். அடுத்து சொல்றான், அப்ப இங்க 2 செலவினம் பெறப்போது, ஒன்று விற்பனை கிரியம் ஒன்று பெறப்போது, சேற்பாட்டு செலவினம் பெறப்போம். அப்ப 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து 90% பொருட்களை கொள்ளை செய்த காசுடன் இப்பொருட்களில் கிரியத்தில் 30% கூட்டி விற்பனை செய்துள்ளார். உங்களுக்கு தெரியும் லாபம் எங்கள் சேப்பாடு செலவீனம் என்றால் வருமானத்திலிருந்து செலவீனத்தை கழிச்சாதான் எங்களுக்கு இந்த லாபம் வரும்.
உங்களுக்கு தெரியும் லாபம் வந்து 2 லட்சம் ரூபா வந்திருக்கு, வருமானம் காணணும், வருமானத்தை காணணும் 10 லட்சம் ரூபா உங்களுக்கு தெரியும், 10 லட்சம் ரூபா. அப்ப 10 லட்சம் ரூபாவில 90% பார்த்தோம் என்றால் என்ன, 10 லட்சம் ரூபா வீடுபடுத்தல 90% வாங்குறோம்னு சொன்னால் 9 லட்சம் ரூபா வாங்கப்படும். இந்த 9 லட்சம் ரூபா 30% லாபம் கூட்டி விற்கிறோம், மொத்த லாபம் வரப்போற தொகை எவ்வளவு, 30%, 2,70,000 வரும். இப்பறவே தான் இது வந்து லாபம் இல்ல, மொத்த லாபம் இல்லையா இருக்கு. அப்ப தெரிய லாபம் சமன் மொத்த லாபம் செய சேப்பாட்டு செலவின, தெரிய லாபம் தந்திருக்கு 2 லட்சம், மொத்த லாபம் தந்திருக்கு, மொத்த லாபம் 2,70,000. அப்ப சேப்பாடு செலவு எவ்வளோ, சேப்பாடு செலவு எவ்வளோ, இது 2 லட்சம், 2 லட்சம் 70,000 ரூபா, 70,000 ரூபா சேப்பாட்டு செலவு. 31 தொடக்கம் 40 வினாக்களுக்கு நீங்க காரணம் ஒண்ணும் புலவிட கூடாது, அதை நீங்கள் உங்களுடைய சேப்பாடுல நதி இருக்கு, சரியா? அப்ப திருப்பி சொல்றேன், தேறிய சொத்தில் ஏற்படும் அதிகரிப்பு தேறிய லாபமாகும், தேறிய சொத்தில் ஏற்படும் குறைவு தேறிய நட்டமாக கொள்ளப்படும். இந்த சந்தர்ப்பத்துல மேலதிக மூலதனமோ பற்றிக்கொள்ளோ இல்லாத சந்தர்ப்பத்தை. தொடர்ந்து எங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாயில 90% பொருளை வாங்குறோம், 9 லட்சம் ரூபாய்க்கு பொருளை வாங்குற இருக்கும், 9 லட்சம் ரூபாய்க்கு பொருளை வாங்குறோம்னு சொன்னால் அதுல 30% லாபம் பார்க்கிறோம். அப்போ 9 லட்சம் ரூபாய்க்கு 30% லாபம் பார்த்தோம்னா கிரியம் தானே, அப்போ அதை 270,000 வரும். அப்போ 270,000 மொத்த லாபமாகும், தேறிய லாபம் எல்லாம் கழிச்சு வந்து 2 லட்சம் என்றார். எங்களுக்கு 70,000 ரூபாய் செயற்பாட்டு செலவினமா இருக்கு. விடை ஆணாக்கு விடை 2 லட்சம் ரூபாய், ஆவணாக்கு விடை 70,000 ரூபாய். இதுல யாருக்காவது சந்தேகம் இருந்தா முழு விஷயம் சொல்லியிருக்கு, இது தொடர்ச்சியா ஒரு வருஷம் கேள்விருக்கு. 2016 செய்யிருக்கிறோம், ஏற்கனவே கடந்த கால பரிச்சய பசிக்க 20 வந்தது, 19 வந்தது, 18 வந்தது, 17 இருக்குது, 16 தொடர்ச்சியா இருக்கு. நிறைவில் பதிவு தனி கேளியா வராது, பங்குடைமுறை அடைந்த கேளியத்தான் நிறைவில் பதிவு இருக்கும். பகுதி ஒன்றுல கேள்வி இப்படி கேள்வி வேணும், 2020 பார்த்திருப்பீங்க. 33rd வினா கேளிய வாசிங்க. சர்மிளா கடனுக்கு பொருட்களை 1/2016 1 லட்சம் ரூபாய் கொள்ள செய்தார். அதே தினத்தில் இப்பொருட்களை 5,000 ரூபாய் விற்பனை செலவுடன் காசுக்கு 1,20,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. கீழே தரப்பட கணக்கெடு சவன்பாடுல கொடுக்கல் வாங்கலின் தேறிய தாக்கம் இறுதியில வாரபடியே சொல்லும், இறுதியில வாரபடியே சொல்லும். அப்ப இறுதியில வாரபடி என்றால் சொத்துக்கள் சம பொறுப்புக்கள் பிளஸ் உரிமையான் அந்த ஓடலே பதியும். கடனுக்கு பொருளை வாங்கினா 1 லட்சம் சொத்து கூடும் பொறுப்பு கூடும், சொத்து கூடும் பொறுப்பு கூடும். இதே தினத்தில் இப்பொருட்கள் இந்த 1 லட்சம் ரூபாய் பொருட்கள் 1/20 விற்கிற 5,000 ரூபாய் விற்பனை, அதை குழம்ப வேணாம், 1,20,000 ரூபாய்க்கு விற்கிறக்க சொத்து கூடும், 1 லட்சம் ரூபாய் சொத்து குறையும், கூட்டி வித்த 20,000 உரிமையை கூட்டு. அப்ப 1,20,000 சொத்து கூடும், 1 லட்சம் ரூபாய் சொத்து குறையும், கூட்டி வித்த 20,000 உரிமையை கூட்டு. 5,000 ரூபாய் விற்பனை செலவென்றால் சொத்துல 5,000 குறையும், உரிமையில 5,000 குறையும், சொத்துல 5,000 குறையும், உரிமையில 5,000 குறையும். இனி கூட்டி எடுத்தீங்கன்னா தேறிய விலை வரும், இது 115,000 இருக்கும்,
இதே பொறுப்பு 1,00,000 இது 15,000 நான் இடையக்கே செய்யறது காரணம் என்ன அந்த வளமையா ஃபைனல் பேப்பர் என்னபடியா ஃபைனல் பேப்பரை திறவிறக்கம் செய்தா நான் செய்யறேன் டைப் பண்ணி நான் செய்யாதபடியா அந்த இடையக்கே இடைவெளி இருக்கா பேப்பரானே அவன் அந்த இடைவெளிக்கே தான் செய்யணுன்றேன் தெளிவா தெரியும் எனக்கு போட்ட பாகி தெளிவா தெரியும் அப்ப சொத்துக்கால் 1,00,000 கூடும் பொறுப்புக்கா 1,00,000 கூடும் அதே 1,20,000 ரூபாய் விற்க 5,000 ரூபாய் விற்பனை செலவு செய்யணும் அப்ப 1,00,000 சொத்து குறைஞ்சு 1,20,000 சொத்து கூடி 20,000 உரிமை கூடும் சொத்துக்கள்ல 5,000 குறையும் உரிமையில 5,000 குறையும் 115,000 சொத்து சமன் 1,00,000 ரூபாய் பொறுப்பு அங்கால 15,000 உரிமையான சொத்துல போடுங்க 115,000 பொறுப்புல போடுங்க 1,00,000 அங்கால உரிமையாண்மையில போடுங்க 15,000 சொத்துக்கள்ல போடுங்க 1,15,000 பொறுப்புல போடுங்க 1,00,000 உரிமையாண்மையில போடுங்க 15,000 உரிமையாண்மையில போடுங்க 15,000 சந்திரம் என்னக்கள் தேறிய தாக்கம் என்ன தேறிய விளைவை தான் நீங்க சொல்லணுமா அதை ஞாபகம் வச்சுக்கணும் தேறிய தாக்கம் என்ன தேறிய விளைவை தான் சொல்லணும் சரியா 115,000 1,00,000 அங்கால 15,000 உற்பத்தி நிறுவனம் ஒன்று கடம்பட்டம் கட்டுப்பாடு கணக்கு மீதியை கீழே தரப்புள்ள கொடுக்கல் வாங்கலானவை அதிகரிக்குமா அல்லது குறைக்குமா அல்லது மாற்றம் இல்லையா என்பதை குறிப்பிடுக கொடுக்கல் வாங்கல் அதிகரிக்கும் குறைக்கும் மாற்றம் இல்லை பாவித்த இயந்திரத்தை விளங்கணும் கடம்பட்டம் கட்டுப்பாடு கணக்கு மீதியை நோட் பண்ணிக்கொள்ளுங்க கடம்பட்டம் கட்டுப்பாடு கணக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுல வரவு பக்கம் ஒன்று இருக்கு செலவு பக்கம் ஒன்று இருக்கு வர வைக்கிற விடிய மீதியை அதிகரிக்கும் செலவைக்கிற விடிய மீதியை குறை நோட் பண்ணிக்கொள்ளும் கடன் போட்டம் கட்டுப்பாடு கணக்குல கடனுக்கு விற்கிறோம்னா கடன் போட்டம் கட்டுப்பாடு கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு கடன் போட்டம் கட்டுப்பாடு கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு கடன் போட்டதை காசு வாங்கி காசு கணக்கு வரவு கடன் பட்டம் கட்டுப்பாடு கணக்கு செலவு அப்ப அதிகரிக்கிற விடயங்கள் வர வைக்கப்படும் குறைகின்ற விடயங்கள் செலவிக்கப்படும் பாவித்த இயந்திரத்தை கடனுக்கு விற்பனை செய்தல் அதுக்கும் சொத்துக்களை கடனுக்கு விற்கிறதுக்கும் பொருள் விற்பனைக்கும் சம்பந்தம் இல்லை அதாவது பொது நாளேடு ஆவே மாற்றம் இல்லை முதலாவது மாற்றம் இல்லை கடனுக்கு விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் திரும்ப வருதால் உத்திரும்பல் கணக்கு வரவு கடன் பட்டம் கட்டுப்பாடு கணக்கு செலவு கடன் பட்டம் கட்டுப்பாடு செலவிக்கிறோம் என்றால் குறைக்கும் கடன் பட்டம் கட்டுப்பாடு கணக்கு உத்திரும்ப கணக்கு வரவு கடன் பட்டம் கட்டுப்பாடு செலவு குறைக்கும் வருட காலத்தினுள் அறவிட முடியா கடன்களை பதிவளித்த அறவிட முடியா கடன் கணக்கு வரவு கடன் பட்டம் கட்டுப்பாடு கணக்கு செலவு குறைக்கும் அறவிட முடியா கடன் கணக்கு வரவு கடன் போட்டம் கட்டுப்பாடு கணக்கு செலவு குறைக்கும் வருட முடியில் ஐயக்கண்ணுக்கு ஏற்பாடு செய்தல் ஐயக்கண் ஏற்பாடு ஐயக்கடன் கணக்கு வரவு ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு செலவு ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு செலவு ஐயக்கடன் கணக்கு வரவு ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு தான் செலவுன்னு சொல்லுவோம் அப்ப ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு செலவு என்றால் அப்ப ஐயக்கடன் கணக்கு வரவு ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு செலவு என்றால் அதுக்கும் கடன் போட்டவனுக்கும் சம்பந்தம் இல்லை கடந்த காலம் ஐயக்கன் ஏற்பாடு செய்யப்பட கடன்பட்ட ஒருவர் நடப்பு காலத்திலும் முடிவடைகிறேன்னு சொன்னால் கடந்த காலத்தில் ஐயக்கனுக்கு ஏற்பாடு செய்யப்படும் நபர் ஒருவர் கடன்பட்ட ஒருவர் நடப்பு காலத்திலும் முடிவடைந்தால் அது ஐயக்கன் ஏற்பாடு கணக்கு வரவு கடன்பட்டம் கட்டுப்பாடு செலவு ஐயக்கன் ஏற்பாடு கடன்பட்டம் கட்டுப்பாடுல தாக்கத்தை ஏற்படுத்தார் அது நிதிலமைக்குள்ள போடைக்குதான் அது இறுதியில வந்த கடன்பட்டம் கட்டுப்பாடு மீதுக்கு சொல்லப்பிறந்த வீதம் பார்த்து ஐயக்கன் ஏற்பாடு கழிச்சு வாருது வியாபார வருமதியாளரை கொண்டு செல் மீனின்னு சொல்லுவோம் அல்ல தேறிய கடன் பட்டோன் மீனின்னு சொல்லுவோம் ஆகவே மாற்றம் இல்லை விடை மாற்றமில்லை குறைக்கும் குறைக்கும் மாற்றமில்லை மாற்றமில்லை கு
குறைக்கும் குறைக்கும் மாற்றம் இல்லை. முப்பத்தி அஞ்சாம் கேள்வி. கம்பெனி ஒன்று 1/1/2016 பட்டியல் விலை, வியாபார கழிவுகள் பட்டியல் விலையில் 5 லட்சம் ரூபாய்க்கு இயந்திரம் ஒன்றை கொள்ளை செய்தது. வழங்குனர் கொள்ளை விலையில் வியாபார கழிவா 10% வீதத்தினையும் செலுத்த வேண்டிய தொகை 30 நாட்களுக்குள் செலுத்தப்படுமாய் காசு கழிவா 5% வீதத்தையும் வழங்க சம்மதித்துள்ளார். கம்பெனியான செலுத்த வேண்டிய பணத்தை 30 நாட்களுக்குள் செலுத்தினால் இந்த 5% வீதம் கிடைக்கும். பின்வரையை கணிக்க பெற்றுக்கொண்ட இயந்திரத்தின் கிரியம் யாது? 31/1/2016 முடிவடைந்த மாதத்துக்கான பெற்ற கழிவினை பதிவதற்கான நான் குறிப்பது பதிவு. இயந்திரத்தின் கிரியம் என்றால் நீங்கள் 5 லட்சம் ரூபாவுக்கு 10% வீதம் பார், 5 லட்சம் ரூபாவுக்கு 10% பார்த்தா 50,000 பேர் கழிச்சிங்கன்னால் 450,000 ரூபாய். அப்ப இயந்திரத்தின் கிரயம் 450,000 ரூபாய். அப்ப 5 லட்சம் ரூபாய்க்கு 10% பார்த்தால் 50,000 கழிச்சால் 450,000 இயந்திரத்தின் கிரயம். இனி 450 கொடுக்க வேண்டிய இடத்துல நாங்கள் விரைவாக கொடுத்தோம் என்றால் 5% வீதம் கழிவுக்கு பெற்றுக் கொள்ளப்படும். அப்ப 5% வீதம் பார்த்தோம் என்றால் 10% வீதம் என்றால் 45,000, அதின் அறவாசி 22,500. இந்த கடன் கொடுத்தும் கட்டுப்பான்னு சொல்லக்கூடாது, இது சொத்து இல்லோ, கடன் கொடுத்தும் கட்டுப்பான்னு சொல்லக்கூடாது. வேற இயந்திர கடன் கொடுத்தோம், அப்படி கொடுங்க இயந்திர கடன் கொடுத்தோன் கணக்கு வேற, இயந்திர கடன் கொடுத்தோன் கணக்கு வேற 22,500. பெற்ற கழிவு கணக்கு செலவு 22,500, அல்லது இயந்திர கடன் கொடுத்தோம் கணக்கு வேற 450,000, காசு கணக்கு செலவு 427,500, பெற்ற வழி கணக்கு செலவு 22,500 வேறும். எங்களுக்கு கேட்ட வேலை பெற்ற அழிவை பதிவதற்கான நாட்குறிப்பேடு பதிவு தான் கேட்டேன். இந்த பெற்ற அழிவை பதிவதற்கான நாட்குறிப்பேடு கேட்டபடியால பெற்ற வழிக்கு மட்டும் பண்ணிதான் சரி, கொடுப்ப கொடுத்த காசுக்கு எழுத தேவை, சரியா? கொடுத்த காசுக்கு நீங்க எழுத தேவை, அது அவசியம் இல்லை. அவை இயந்திர கடன் கொடுத்தோம் கணக்கு வரவு 22,500, பெற்ற கழிவு கணக்கு செலவு 22,500. முதல் 5 லட்சம் ரூபாய் 10% வீதம் கழிச்சு வாரதான் கணக்குல பதிவணும். வியாபார கழிவை கழிச்சு வாரது கணக்குல பதிஞ்சோம்னா 450,000 பதிவோம். 450,000 5% வீதம் பார்த்தோம்னா 22,500. அப்ப இயந்திர கடன் கொடுத்தோம்னு எழுதணும். இப்படிய கடன் கொடுத்தோம் கட்டுப்பாடு கணக்குன்னு எழுதுறாங்க. பொருட்களுக்கு தான் கடன் கொடுத்தோம் கட்டுப்பாடுன்னு சொல்லுவோம். அப்ப இயந்திர கடன் கொடுத்தோம் கணக்கு வேற 22,500, பெற்ற வழிவு கணக்கு செலவு 22,500. ஓகே ஓகே. முப்பத்தி ஆறாவது வினாவை பாருங்கள். கம்பெனி ஒன்றின் வங்கி மீதின் இருக்கு, அதை நீங்க காசு மீதின் மாத்திக்கொள்ளுங்க. இப்ப நாங்க வங்கி கிடைக்கிறதே தானே, பழைய வாசிப்ப காசு மீதின் இருக்குமா? காசு மீதியாக, காசு மீதியாக 31/3/2016 450,000 ரூபாயினை காட்டியது. இத்தினத்தில் மீதியானது வங்கி கூட்டு மீதியுடன் ஒத்திருக்கவில்லை, சமப்படவில்லை. அப்ப 450,000 காசு மீதி இருக்குது, வங்கி கூட்டு மீதி வேறொரு மீதியை காட்டு. இம்மீதிகளை இணைக்கும் போது பின்வருவன வெளிக்கொணரப்பட்டன, பின்வருன வெளிக்கொணரப்பட்டன, சரி, பின்வருன வெளிக்கொணரப்பட்டன. அப்ப இங்க வெளிக்கொணரப்பட்டன்னு சொன்னால் இங்க கேட்ட கேள்வி பின்வருவற்றை 31/3/2016 உள்ளபடி கணிப்படை. அப்ப சீராக்கிய வங்கி மீன் காசு மீன் மாத்தங்கவா? ஃபைனல் பேப்பர்ல வங்கி தான் இருக்கும். இப்ப நாங்க காசு தான், காசு கட்டுப்பாடு, அப்ப காசு மீதினு மாத்தங்க. அப்ப சீராக்கிய காசு மீதி வங்கி கூட்டு மீதி. அப்ப நீங்க
செக்கம் பாடு கேட்ட மேட்ச் செய்யக்கூடாது, பகுதி ஒண்ணு கேட்ட மேட்ச் செய்யணும், 450,000 சாதகமான மீதி. இதோட 80,000 காசோட கடன் மட்டும் நேரடியா வாங்கல பிடிச்சதால் காசு மீதி கூட்டுவோம், காசு கணக்கு வரவ கடன் மட்டும் கட்டு பாய்ச்சிடாது. நிலையான கடலை கொடுப்பனவே என்ன ஒரு தவையை கொடுத்துக்கோ, அந்த கணக்கு வேணவே காசு கணக்கு செலவு அவை திருத்தியாசு கணக்குல செலவிப்போம் கழிப்போம். வங்கியில் வைப்பிச்சப்பட 60,000 காசோலை மறக்கப்படுது, வைப்பிச்சைக்க வேற வச்சிருப்போம், கடன் போட்டமிட்டு வைப்பிச்சைக்க வேற வச்சிருப்போம், மறுத்தால் செலவைப்போம். அவை காசு கணக்கு செலவு கடன் போட்டம் கட்டுப்பாடு வேறவை, அவை 60,000 கழிப்போம். அடுத்த வசூலிக்கப்படாத மாட்டப்படாத வங்கி கூச்சு வங்கி என்ன கூச்சிப்போம், 450 சேர்த்தால் 530, 1,00,000 கழிச்சம் என்றால் 430. நம்ம சீராக்கிய காசு மீதி 430,000. இந்த சீராக்கிய பின் காசு மீதியோட சமர்ப்பிக்கப்படாத காசோலை மாற்றப்படாத காசோலை எவ்வளவு, மாற்றப்படாத காசோலை 30,000, வழங்கப்பட்ட 30,000 காசோலை இன்னமும் கொடுப்பனவுக்காக சமர்ப்பிக்கப்படையில மாற்றப்படாத காசோலை 30,000 கூட்டும். வசூலிக்கப்படாத காசோலை வைப்பிச்சது 4 கோடி தான் பேங்க் கூட்டையில, அதை வசூலிக்கப்படவில்லை 20,000 கழிச்சால் 440,000. இப்ப 430,000 சீராக்கிய காசு மீதி ஆகும், வங்கி கூட்டு மீதி 440,000 ரூபாய். அப்ப 450 காசு மீதி இருக்குது, 80,000 கடன் போட நேரடி வைப்பை கூட்டுவீங்க, நிலையான கட்டளை கொடுப்பனவு கழிப்பீங்க செலவுல 40,000. அடுத்தது மறுக்கப்பட்ட காசு வைப்பிச்சு மறுக்கப்பட்ட காசுகளை செலவு வைப்பீங்க 60,000. ஆகவே 430,000 சீராக்கிய பெண் காசு மீதி, நிதிலமைக்குள்ள காட்டுல காசு மீதி. அதோட மாற்றப்படாத சொலையை கூட்டி வசூலிக்கப்படாத சொலையை கழிச்சிங்கண்டா வங்கி கூட்டு மீதி 440,000 ரூபாய். முப்பத்தி ஏழாம் நிலையை பாருங்க, என்ன கிடைக்க எண்ணக்கரை படிப்பிக்கையும் ஒரு பாசிட்டிவ் பரிசு இருப்பேன், பாசிட்டிவ் பரிசைக்கும் செய்து ரெண்டு தினம் படிப்பிக்கிறேன். கம்பெனி ஒன்று தொடர்பில் கீழே தரப்பில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் இந்த கணக்கீட்டு எண்ணக்கருவை மிக சிறப்பாக விவரிக்கிறது என்பதை குறிப்பிடுங்கள். கீழே தரப்பில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் இந்த கணக்கீட்டு எண்ணக்கருவை மிக சிறப்பாக விவரிக்கிறது. காணியின் நியாயமான பெறுமதி மீள் மதிப்பிட்ட பெறுமதி கூடுதலாக இருந்த போதும் அதை நான் என்ன விலைக்கு வாங்கினோ அந்த விலையில பெற்றுக்கொண்ட விலையில் அறிக்கையிடுது. அப்ப கிரியத்துல நாங்கள் அறிக்கையிடுறோம் என்றால் அதை சொல்லுவோம் வரலாற்று கிரிய எண்ணக்கர், வரலாற்று கிரிய எண்ணக்கர் அல்ல கிரிய எண்ணக்கர், வரலாற்று கிரிய எண்ணக்கர் அல்லது கிரிய எண்ணக்கர், ஹிஸ்டோரிக்கல் கன்செப்ட் சொல்லுவோம், ஹிஸ்டோரிக்கல் கன்செப்ட் சொல்லுவோம், வரலாற்று கிரிய எண்ணக்கர். அப்ப காணியின் நியாயமான பெறுமதி, காணியில நாங்கள் நியாயமான பெறுமதி இருந்தாலும் ஏன் நாங்கள் பழைய விலையில கணக்குல காட்டுறோம்னா சொத்துக்கள் என்ன விலையில பெற்றுமோ அந்த விலையில தொடர்ந்து புத்தகங்களை வெளிக்காட்டும். இயந்திரத்தை பயன்படுத்த எதிர்பார்க்கும் காலத்துக்கு அது பெருமானத்தை வினை இனங்காணும், பெருமானத்தை வினை இணை இனங்காணும் என்றால் பயன்படுத்த எதிர்பார்க்கின்ற காலத்துக்கு பெருமானத்தை வினை இனங்காணும், வருமானத்தை வினை இனங்கான்றம் சொன்னால் அதை சொல்லுவோம் இணைத்தல் எண்ணக்கர் அல்லது பொருந்தச்சை எண்ணக்கர், இணைத்தல் எண்ணக்கர் அல்லது பொருந்தச்சை எண்ணக்கர்ன்னு சொல்லுவோம், இணைத்தல் எண்ணக்கர் அல்லது பொருந்தச்சை எண்ணக்கர். ஒரு செலவை அச்செலவோட ஏற்பட்ட வருமானத்துடன் நாங்கள் ஒப்பிடுவோம், அப்ப இணைத்தல் எண்ணக்கர் அல்ல பொருந்தச்சை எண்ணக்கர். அப்ப இயந்திரத்தை பயன்படுத்த எதிர்பார்க்கும் காலத்துக்கு, காலம் என்பது பெருமாதை காற்றுறது வருமான கூட பெருமானத்தை மேற்கொள்றேன்னு சொன்னா அது தொடர்ந்து இயங்கும் அண்ணக்கர், பெருமானத்தை மேற்கொள்றேன்னா அது தொடர்ந்து இயங்கும் அண்ணக்கர். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பலவிடாங்க, பெருமானத்தையே கொண்டு வருமானக்குள்ள செலவினமாக காட்டுறோம்னா அது இணைத்தல் எண்ணக்கர், பொருந்தச்சை எண்ணக்கர்.
வருமானத்தை செலவிடப்படும் செய்யும். 5000 ரூபாய்க்கு குறைவான கொள்ள விலையுடைய எல்லா சொத்துக்களும் செலவீனமாக இனங்காணப்பட வேண்டும். நாங்கள் சொத்து சிறுகருவி வாங்கினா கூட அது 5000ம் அதை குறைவாக இருந்தால் அது செலவீனமாக இனங்காணப்படும். பொருண்மை எண்ணக்கரு அல்லது முக்கிய அளவு சார் எண்ணக்கரு. பொருண்மை எண்ணக்கரு அல்லது முக்கிய அளவு சார் எண்ணக்கரு. சரக்கிருப்பினை மதிப்பீடு செய்வதற்கு, சரக்கிருப்பினை மதிப்பீடு செய்வதற்கு முதலில் முதல்வரின் விலையிடும் முறையினை தொடர்ச்சியாக நாங்கள் பயன்படுத்துறோம். இப்பேபோ முறையை தொடர்ந்து பின்பற்றோம் என்றால் காரணம் அது கொள்கை மாறாமை எண்ணக்கரு. கொள்கை மாறாமை எண்ணக்கரு. கொள்கை மாறாமலினா போதும், மேல கணக்கு எனக்கு இந்த பேர் இருக்குதான். சரியா, திருப்பி சொல்றேன், காணியின் நியாயமான பெருமை கூடுதலா இருந்த போதும் அதனை பெற்றுக்கொண்ட விலை அறிக்கையிடுதல் வரலாற்று கிரிய எனக்கு. இயந்திரத்தை பயன்படுத்த எதிர்பார்க்கும் காலத்துக்கு பெருமானத்தை இனங்காண நினைத்தல் எனக்கு பொருந்துச்சு எனக்கு. 5000 ரூபாய் குறைவான கொள்ளுண விலையுடைய எல்லா சொத்துக்களும் செலவா இனங்காணுதல் பொருண்மை எண்ணக்கரு அல்ல முக்கிய அளவு சார் எண்ணக்கரு. சரக்கிருப்பினை மதிப்பீடு செய்வதற்கு எஃப்ஏபோ முறையை பின்பற்றுதல் கொள்கை மாறாமை எண்ணக்கரு. 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 பின்பற்ற கொள்கையை நாம் மாற்றாமல் செய்யணுமா? ரைட். 38வது வினா கவனிச்சுக்கொள்ளுங்கள். தொடர்ச்சியா ஒவ்வொரு ஆண்டிலே மாறும். பின்வரும் ஒவ்வொரு உருப்படியும் நிதி கூட்டுகளில் உள்ள இந்த மூலத்தில், மூலகம், மூலத்தில், நிதி கூட்டுகளின் மாறிலி, நிதி கூட்டுகளின் அடிப்படை, கணக்கீட்டின் அடிப்படை, இதெல்லாம் வேறு. இந்த மூலத்தில் 2020 குறையும் இருக்கு, தொடர்ச்சியாக இருப்பாங்க. அது இந்த பொது பேரிட்டு கணக்கு, இந்த பொது பேரிட்டு கணக்கு, நிதி கூட்டின் கூறு கொடுக்கணும். 2018 பாஸ் இப்போ இது இந்த மூலம் படி கொடுங்க. நிறுத்தி வைத்த வருமானம் உரிமையான, நிறுத்தி வைத்த வருமானம் உரிமையான, நிறுத்தி வைத்த வருமானம் உரிமையான். அடுத்த வருமதி வட்டி, கிடைக்க வேண்டிய வட்டி, வருமானம், சொத்து கணக்கு, செலுத்த வேண்டிய வட்டின்னு வந்தா பொறுப்புன்னு வந்திருக்கு. இது எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வட்டி சொத்து. அலுவலகம் காரணம் ஒன்று விற்பனை மீதான நட்டம், வித்தால வந்த நட்டம், செலவீன கணக்கு, நட்டம் ஏனைய செலவு, சொத்து வந்த விற்கிறால வந்த நட்டம் ஏனைய செலவு, செலவீனம். அடுத்த உத்தரவாதத்துக்கான ஏற்பாடு பொறுப்பு, விற்பனை உத்தரவாதத்துக்கான ஏற்பாடு, விற்பனை உத்தரவாத கணக்கு வரவு, விற்பனை உத்தரவாத ஏற்பாட்டு கணக்கு செலவு, விற்பனை உத்தரவாதம் விநியோக செலவு முரண்டின்னு சொல்லுவோம். உத்தரவாத ஏற்பாடு என்பது பொறுப்பாகும். சரியா, அப்ப விற்பனை உத்தரவாதம் விநியோக செலவுக்கு செலவினமாகும், உத்தரவாத ஏற்பாடு என்பது பொறுப்பாக காட்டும். ஆகவே நிறுத்தி தருமான உரிமை கணக்கு, வருமதி வட்டி, சொத்து கணக்கு, அலுவலகமான விற்பனை நட்டம், செலவின கணக்கு, உத்தரவாதத்துக்கான ஏற்பாடு, பொறுப்பு கணக்கு. இன்றைய நாள் ஓப்பிண்ட இறுதி கேள்விக்கு வந்திருக்கின்றோம் அன்பான மாணவர்களே. 39-40 வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்துங்க, கவனிங்க. சக்தி, கலா, பாத்திமா ஆகியோர் லாபங்களை 5-3 விதத்தில் பயந்து பங்குடமை ஒன்றை நடாத்தி வந்தனர். 31-3-2014 பங்குடமையிலிருந்து பாத்திமா இணைப்பாரினார். இணைப்பாடுற பாத்திமா இணைப்பாரினார். பாத்திமா பங்குடமை விட்டு இழைப்பார். இத்தினத்தில் பங்குடமையின் நன்மதிப்பு 10 லட்சம் ரூபாய் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. புத்தகங்களின் நன்மதிப்பு கணக்கை பேணுவதில்லை என்பது பங்குடமையின் கொள்கையாகும். புத்தகங்கள்ல அது பேணுறது கொள்கையாகும். சக்தியும் கலாவும் லாப நட்டத்தை சமனாக பகிர்வு செய்து பங்குடமையினை தொடர்ந்து நடாத்தின.
பழைய வங்காள மூலன கணக்கு செலவு சொந்த வங்காள மூலன கணக்கு வேற மொத்த எண்ணெய் தந்திருக்க அவர் எண்ணெய் தந்திருக்கா மொத்த எண்ணெய் இப்ப 10 லட்சம் ரூபாய் படி கொடுங்க மூலதனம் சொந்த வங்காள சக்தி கலா கணக்கு வேற பழையாக்க மூலனம் சக்தி கலா மத பாத்திமா கணக்கு செலவு 10 லட்சம் ரூபாயில பழைய லாபம் என்ன 5 க்கு 3 கிரேன் 5 3 2 10 பிரிச்சா 1 பங்குக்கு 1 லட்சம் 5 பங்குக்கு எவ்வளவு சக்திக்கு 5 லட்சம் கலாக்கு எவ்வளவு 3 லட்சம் அடுத்தது பாத்திமாக்கு எவ்வளவு 2 லட்சம் சக்திக்கு 5 லட்சம் கலாக்கு 3 லட்சம் பாத்திமாக்கு 2 லட்சம் புதிய லாபம் என்ற வீதம் என்ன சமனா பயிரப்படும் அவை சக்திக்கு 5 லட்சம் கலாக்கு 5 லட்சம் இது மொத்த பெருமை உடா நன்மை பிளஸ் ஈராக்கு அப்ப மூலனம் சக்தி கலா கணக்கு வரவு 5 லட்சம் 5 லட்சம் மூலனம் சக்தி கலா பாத்திமா பாத்திமா கணக்கு செலவு 5 லட்சம் 3 லட்சம் தேறி அடிப்பை வெளியே கொள்ளலாம் சக்திக்கு வரவு வச்சிருக்கிறோம் 5 லட்சம் செலவு வச்சிருக்கோம் 5 லட்சம் தாக்கம் 0 கலாக்கு 5 லட்சம் வர வச்சிருக்கிறோம் ஆனா 3 லட்சம் தான் கலாக்கு செலவு வச்சிருக்கோம் அப்படி அப்படியே தேறி அடிப்பை நீங்க எழுத போறீங்க என்றால் மூலதனம் கலா கணக்கு வரவு 2 லட்சம் மூலதனம் கலா கணக்கு வர 2 லட்சம் மூலதனம் பாத்திமா கணக்கு செலவு 2 லட்சம் மூலதனம் கலா கணக்கு வரவு 2 லட்சம் மூலதனம் பாத்திமா கணக்கு 2 லட்சம் ஆனா இந்த முறைக்கு நீங்க எழுத போவேன் செக்கம்பால பங்குட மக்களை வந்தாலும் நன்மை மூலதனம் சீராக கேட்க நன்மை இப்ப பழைய பங்காளுக்கு நீங்க செலவு வச்சு போட்டு புதிய பங்காளுக்கு வர வச்சிடும் சீரன் பழசு புதுசு நேரம் பாத்தீங்கன்னா சரி பழைய பங்காள செலவு கேட்க பழைய லாபட்ட வீதம் புதிய பங்காள வர கேட்க புதிய லாபட்ட வீதம் ஆகவே மூலதனம் சக்தி கலா கணக்கு வரவு 5 லட்சம் 5 லட்சம் மூலதனம் சக்தி கலா பாத்திமான செலவு 5 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் தேறி அடிப்படையில் என்னன்னா சக்திக்கு வரவில் 5 லட்சம் செலவு 5 லட்சம் இல்லாம போனால் கலாக்கு 2 லட்சம் மேலேமா இருக்கு வரவில் 2 லட்சம் வரவும் பாத்திமா கொடுக்கணும் 2 லட்சம் இப்போ பாத்திமாவுக்கு மூலன கணக்கு நடைமுறை கணக்கு மீதியோட இந்த 2 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டிய சரியா அடுத்த வேலையை பாருங்க பின்வேடை கணிக்க 31/3/2016 முடிவிந்த வேடத்துக்கான பங்குடமையின் லாபம் என்ன அதாவது பங்குடமையின் லாபம் என்ன பங்குடமையின் லாபம் என்ன பயிரப்பட்ட மொத்த லாபம் என்ன தொடர்ச்சியா கேக்குற பயிரப்பட்ட மொத்த லாபம்னா மொத்த வருமானம் அப்ப தேறிய லாபம் பங்குடமையின் லாபம் என்பது தேறிய லாபத்தை குறிச்சு நீங்க உடைய கவனிக்கும் தேறிய லாபம் என்பது 3 விஷயம் தொடர்ச்சியா ஒவ்வொரு பிள்ளையும் இருக்கு மூலன வட்டி பிளஸ் சம்பளம் பிளஸ் லாபம் தேறிய லாபம் என்பது 3 விடயங்கள் உடைய இருக்கு மூலன வட்டி பிளஸ் சம்பளம் பிளஸ் லாபம் மூலன வட்டி என்பது சக்தி கலா பாத்திமா 300, 200, 500, 600, 600 சம்பளம் 400, 400, 400, 1200 லாபம் 500, 300, 200, 200 5, 3, 2 ஆவே 1000 சேர்த்தம் என்று சொன்னால் 2800 ஆவே 28 லட்சம் ரூபாய் செயல் வேண்டி தெரியல தானே மேலே செயல் வேண்டி தந்திருக்கு கீழே விட போடைய 2000 பிரேக போட்டுருக்கோம் போடுதே தானே அது 28 லட்சம் ரூபாய் பங்குடமையின் லாபம் 28 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு பங்காளம் பயிரப்பட்ட மொத்த லாபம் மொத்த லாபம்னா நோட் பண்ணி கொடுங்க பங்கு பங்காளம் கிடைத்த மொத்த வருமானங்கள் இது 2020 மொத்த வருமானங்கள் வருமானம் என்றால் பயிர்ல பயிரோட மூலதன வட்டி சம்பளம் லாபம் கேட்டகளி சக்திக்கும் பாத்திமா சக்திக்கும் பாத்திமாவுக்கு தான் கேட்டது சக்தின்னு பாத்தீங்கன்னா லாபம் வரும் சம்பளம் வரும் மூலவடி பெற்று வராது செலுத்திய பங்களாம் வராது 500, 400, 300
அஞ்சூறு பிளஸ் நானூறு பிளஸ் முன்னூறு, இது எவ்வளோத்தையும் கூட்டி போடும், 1200. ரெண்டா 12 லட்சம் பேர். கலாக்கு முந்நூறு நானூறு இருநூறு, 900 வருது. ஆகிய 9 லட்சம் செலுத்திய பங்களா பற்றி ஒண்ணுமே வேதா. சரியா? அதாவது கலாண்டு கேட்டால் 9 லட்சம் பேர். இல்ல எங்களுக்கு கேட்டது பாத்திமா, அப்ப பாத்திமா கலாண்டு நோட் பண்ணி கொண்டால் கலாக்கு 9 லட்சம் பேருமா, கலாக்கு 9 லட்சம் பேர். கவனிச்சு கொடுங்க, இது 9 லட்சம் பாத்திமாக்கு அல்ல, பாத்திமாக்கு இது இங்க இருக்கு. சேர்த்தம் என்றால் 6 மண்டும் 7 லட்சம் பேர் இருக்கு, 7 லட்சம் பேர் இருக்கு. லாபம் சம்பளம் மூலதனம் வட்டி மூணையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் 500 400 மூணு சேர்த்தால் 12 லட்சம். இதுல பாத்திமா நான் கலா போட்டேன், கலாண்ட கேள்வி கேட்கல, பாத்திமா தான் கேட்டது. பாத்திமான 200 400 600 100 7 லட்சம். அவ அன்பான மாணவர்களே, இன்றைய நாள் 2016 ஆம் ஆண்டு 40 வினாக்கள் வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்த வகுப்பு பேப்பர் கிளாஸில் 2016 ஆம் ஆண்டு 41 ஆம் இருந்து 50 ஆண்டு செய்வோம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் டான் கலெக்டிவிடம் யூடியூபிடம். தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் கணக்கு ஆசிரியர் பாளையன். நன்றி, வணக்கம்.